ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிமம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடையில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரஸ்ட்டிங் ஒரு காசு இப்போனு பார்த்தீங்கன்னா கவர்சியே காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுற்றி இருந்த நடிகை இப்போ தன்னுடைய அந்த இடைக்கோழியை வந்து காட்டியிருக்காங்க ஸோ எவ்வளோ பெரிய வாட அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருடைய கவனமும் இந்த நடிகை மேலே தான் இப்போதான் திரும்பியிருக்கு ஸோ அது வேற எதுவும் கிடையாது நம்ம தானியா ரவிச்சந்திரன் ஸோ இந்த நடிகையை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ பலி வெள்ளைய தேவா நெஞ்சுக்கு நீதி அப்படின்னு சொல்லி ஒரு சில படங்களில் வந்து தமிழ் சினிமாவில் நினச்சிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப பிரபலமான ஒரு ஹீரோ குழுவில் நினைச்சார் அது அகிலன் அப்படின்ற ஒரு படத்தில் இவருக்கு வந்து ஜோடியாக நடிச்சிருப்பாரு அப்புறம் மாயன் அப்படின்ற ஒரு படத்திலலாம் நடிச்சிருப்பார் இந்த படத்துலலாம் இவர் பார்த்துருக்கலாம் ஸோ இவர் நடித்த படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஹோம்லியான ஒரு கேரக்டர் அப்புறம் வந்து ஹோம்லி அப்படின்றது கவர்ச்சி இல்லாத கேரக்டர் ஒரு மாடர்ன கேரக்டர் தான் ஸோ இந்த மாதிரியான கேரக்டர் நடித்து ஸோ கவர்ச்சி காட்ட சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து மாட்டேன் அப்படின்னு வந்து ஓடி எஸ்கே போயிட்டாங்க நான் கவர்ச்சிலாம் காட்ட மாட்டேன் பட வாய்ப்பு இந்த படம் இல்லைனா என்ன எனக்கு வேறு படம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ராங்காக பேசியிருப்பான ஒரு நடிகை தான் இவங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழுல கருப்பன் அப்படின்ற படத்தில் விஜய் சேதுபதி கூட கொஞ்சம் அரசியல் ஒருசில் கவர்ச்சு காட்டியிருப்பார் ஆனால் வந்து பெருசாக தன்னுடைய தொப்புள் குழையோ இல்லை இடை அழகோ வந்து பெருசாக காட்டுறது கிடையாது ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டில் உட்கார வச்சிட்டாங்க நீ கவர்ச்சாலும் காட்ட வேணாமா நீ வீட்டிலே உட்காந்துக்கும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு இல்லாமல் வந்து ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட ஒதுக்கி வச்சுட்டாங்க தமிழ் சினிமாவில் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இப்படியே இருந்த வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த அழகை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ரீசெண்டாக ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து தன்னுடைய கவர்ச்சி வந்து காட்ட ஆரம்பிச்சார் அதன் வழியாக வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சூப்பரான தன்னுடைய கவர்ச்சியான ஃபோட்டோஸும் சரி ஸோ ரொம்ப பெரிய இருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது வழன்னு இருக்குது அதை வந்து காட்டி தன்னுடைய அந்த ரசிகர்களுக்கு விருந்து கொடுத்தாரு என்னாலையும் கவர்ச்சி காட்ட முடியும் என்கிட்டே வந்து கவர்ச்சி மெட்டீரியலாம் நிறைய இருக்குன்னு சொல்கிற மாதிரி கவர்ச்சி காட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தில் கம்மிட்டே இருக்காரு அது வந்து சின்ன பட்ஜெட் படம் தான் அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுற விதமாக தன்னுடைய இடையழகும் அந்த சேரீல ஒரு பக்கம் முன்னழகும் வெளியே வர்ற மாதிரி சூப்பராக வந்து அந்த படத்தை ப்ரமோட் பண்ணியிருக்காரு அந்த படத்தை ப்ரமோட் பண்ணதுக்கான காரணம் அது வந்து அவர் நடிக்கிறாருன்றது ஒரு விஷயம் அப்புறம் வந்து அந்த படக்குழுவே வந்து நீங்கள் கொஞ்சம் கவர்ச்சியான ட்ரெஸ்ஸில் வாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுற மாதிரி கவர்ச்சியான ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த படம் ஒப்பந்தமாக போய் வந்து கேட்டுக்கிட்டாங்க ஸோ அதன்படியே வந்து அந்த பெயர் வைக்கப்படாத அந்த படத்துக்கு ப்ரமோஷன் அதாவது பட பூஜைக்கே வந்து ப்ரமோஷன் பண்ணுற மாதிரி அவங்களுடைய சூப்பரான ஒரு பக்கம் முன்னழக வெளியே தெரியற மாதிரியும் அதுக்கப்புறம் தன்னுடைய அழகு ஃபுல்லாக வந்து தெரிகிற மாதிரியும் அந்த மடிப்பு ஆஹா அந்த தானியாவோடைய அந்த அழகான ஃபேஸும் அந்த அழகான மடிப்பும் பார்த்து எல்லாருமே தெரிக்க விட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ இன் எங்கே பார்த்தாலுமே சரி இன்ஸ்டாவில் பார்த்தா எங்கே பார்த்தாலுமே நம்ம தானியாவுடைய இடையழகு தான் வந்து ரொம்ப பெருசாக வைரல் கண்டெண்டாக மாதிரி இருக்குது அதுவே வந்து அந்த படத்துக்கு இவங்க அடுத்து என்ன படம் என்ன படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ப்ரமோஷனாக மாதிரி இருக்குது ஸோ படக்குழுவும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இந்த நடிகை வந்து போட்டதுக்கு அதாவது படத்தில் நடிக்க போட்டதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கான காரணம் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ஸோ தன்னுடைய ஒரு பக்கம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று தன்னுடைய இடையழகை காட்டி காட்டாமல் ஸோ அதுதான் வந்து ஹைலைட்டு பெருசாக வந்து காட்டாமல் அந்த பெருசாக மூடியும் வைக்காமல் கரெக்டான சதவீதத்தில் வந்து காட்டி நம்மளை வந்து உசுப்பேற்றியிருக்காங்க அதுதான் வந்து திரைக்க விடக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தானியாவுடைய இடையாளுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து காஜல் அகர்வாலோடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வருது